மருத்துவமனையை முறையாக செயல்படுத்தாமல் பாம்பு கடிக்க கூட மருந்துகள் வைத்திருக்காமல் வெறும் சம்பளத்திற்கு பணியாற்றி வந்த மருத்துவ அலுவலர்களை கடிந்து கொண்ட தக்லைப் துரைமுருகன் அவர்களை கன்னியாகுமரிக்கு தூக்கி அடிக்க பரிந்துரை செய்துள்ளார். வேலூரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் சொந்த தொகுதியான காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப நல்வாழ்வு நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் துரைமுருகன் ஆகியோர் திடீரென பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது மருத்துவமனை முறையாக செயல்படவில்லை எனவும் பாம்பு கடிக்கு கூட மருந்துகள் இல்லை எனவும் கூறிய பொதுமக்கள் மருந்துகளே இல்லாத மருத்துவமனையில் சம்பளம் வாங்குவதற்கு மட்டும் இவர்கள் பணியாற்றி வருவதாக குற்றம் சாட்டினர். இதை கேட்ட அமைச்சர்கள் இருவரும் மருத்துவர்களையும் ஊழியர்களையும் ஒரு பிடி பிடித்தனர். துரைமுருகன் ஒருபடி மேலே சென்று சுகாதார பணிகள் இயக்குனர் பானுமதியை பார்த்து, ஆமா நீ யாரு, உங்களை நான் பார்த்ததே இல்லையே, இப்போதான் பார்க்கிறேன் என கேள்வி கேட்க, தான் தான் சுகாதார பணிகள் இயக்குனர் பானுமதி என அவர் பதிலளித்தார். எனினும் உங்களையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளவு நாளா நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க என கேள்வி எழுப்பினார் துரைமுருகன். பணியில் கவனம் செலுத்தாத வட்டார மருத்துவ அலுவலர் ராணி நிர்மலா மற்றும் மருத்துவர்களை கடிந்து கொண்ட துரைமுருகன், நீங்கள்லாம் எந்த ஊர் முதல்ல, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா கன்னியாகுமரிக்கு தூக்கி அடிங்க என அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் முறையிட்டார். இதையடுத்து வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கி வந்த மருத்துவத் துறையினரை இடமாற்றம் செய்ய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பரிந்துரை செய்துள்ளார். கன்னியாகுமரி